சென்னையில் வந்து அற்புதமையான ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு மதுரையை சேர்ந்த தேவா, வெங்கடேஷ், ராஜி அவங்க வீட்டுக்கார் வந்து ஜாக்கப், இவங்க நாலு பேரும் சேர்ந்து மதுரையில் புடிச்செடுத்துற பக்கத்தில் ஒரு ஆஃபீஸை பிடிச்சி 100,000 ரூபா டெபாசிட் பண்ணால் கம்பெனிக்கு வந்து 7 மடங்கு கிடைக்குது 1 வருஷத்தில். அதில் 4 மடங்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வாரம் நாங்கள் கொடுக்குறோம், 4 மடங்கு நீங்கள் 1 வருஷத்தில் வாங்கிக்கலாம்னு சொல்லி 2019 நவம்பர் மாதம் ஆரம்பிச்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாதம் மட்டும் ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு 300 பேர்கிட்ட ஒரு 19-20 கோடி ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிவிட்டு ரிட்டனாக வந்து ஒரு 6-7 கோடி கொடுத்துட்டு உச்சத்தை வந்து லட்சுமணி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு மதுரையை சேர்ந்த தேவா, வெங்கடேஷ், ராஜி அவங்க வீட்டுக்காரர் சோக்கம் சொல்கிறாங்க. அது என்னன்றது கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே வந்திருக்கோம். இப்போ என் சார்பாக வந்து எனக்கு கீழே வந்து 1.5 கோடி பண்ணியிருக்காங்க, அதில் 55 லட்சம் வந்துடுச்சு, இன்னும் 75 லட்சம் வர வேண்டியிருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் தான் இப்போ என்ன பிஸ்னஸ், என்ன சொல்லியும் பண்ண பணம் வந்து சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சென்னை தலைமையிடமாக கொண்டு அங்கே வந்து நண்டை வந்து குஞ்சா வாங்கி வளர்த்து ஏற்றுமதி பண்ணுறோம் சிங்கப்பூருக்கு அப்படின்றத சில பிக்சர்லாம் காமிச்சு, இந்த சம்மந்தப்பட்ட தேவா இவங்கெல்லாம் நாங்கள் சென்னையெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், இது சிங்கப்பூர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த பிஸ்னஸ் வந்து இங்கே வளர்த்து அங்கே ஏற்றுமதி பண்ணுறது உண்மை தான் அப்படின்னு சொல்லி எங்களை ஃப்ரெண்ட் வாய்ஸ் பண்ணி எங்களை போட வச்சு ஏமாற்றோம். நீங்கள் மதுரையிலேருந்து எத்தனை பேர் சேர்ந்தீங்க, எவ்வளோ எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? 300 பேர் சேர்ந்துருக்காங்க, 300 பேர் இருக்கேன், எனக்கு கீழே வந்து ஒரு 40 பேர் இருக்கா, அதுக்கு கம்மி. மொத்தமாக எவ்வளோ பணம் அவங்க வாங்கியிருக்காங்க? மொத்தம் 1.5 கோடி வாங்கியிருக்காங்க, 55 லட்சம் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, நான் 60 லட்சம் வரஞ்சிருக்கு, அதுக்கே கம்மி. இப்போ அந்த 300 பேர்கிட்ட எவ்வளோ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க? குறைஞ்சது எவ்வளோ வசூல்? 19 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க, அதில் ரிட்டன் 6-7 கோடி வந்துருந்தேன், போக மிச்ச பணம் கூட அப்படியே லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? இப்போ எனக்கு கீழே எல்லாம் என்னுடைய டீமாக எடுத்து 67 லட்சத்துக்கு ஒரு 20 பேர் சம்மந்தப்பட்டதை நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருப்பேன். என்ன சொன்னாங்க? இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சம்மந்தப்பட்ட தேவா, வெங்கடேஷ், ராஜி அவங்க வீட்டுக்கு அமைச்சா 4 பேர்ட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் பேர் வந்து தனியார் சார். தேங்க்யூ.